வணக்கம் நேயர்களே இந்த நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோன்னா அண்ட் நெட்ஒர்க் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது கூட்ஸ் அண்ட் கூடஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் நெட்ஒர்க் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நிறைய மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா இப்போ ஜிஎஸ்டிஎன் வந்துடுச்சு எல்லா வியாபாரிகளும் திருப்பி வந்து எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நடந்து பேமெண்ட் பண்ணுமா ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணுமா ஸ்க்ரூட்டினி எல்லாமே வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க கவர்மெண்ட் வந்து இனிமேல் வந்து தலையீடு ஆகப்பட்டது வந்து கொஞ்சம் கம்மியாகும் ஏன்னா எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்க போகுது இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மை தான் வந்து ஜிஎஸ்டியன் நெட்ஒர்க் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க கவர்மெண்ட்டு இந்த ஜிஎஸ்டியன் நெட்ஒர்க்னால் என்ன இந்த செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த ஜிஎஸ்டிஎன் நெட்ஒர்க் ஆகப்பட்டது வந்து டெல்லியில் வந்து முப்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஆஃபீஸ் செட் பண்ணியிருக்காங்க இந்த ஜிஎஸ்டி நெட்ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரிட்டர்ன்ஸ் ஆகட்டும் உங்களோட பேமெண்ட் ஆகட்டும் எல்லா வியாபாரிகளும் எல்லா ட்ரேடர்ஸும் அவங்களோட ரிட்டர்ன்ஸ் பேமெண்ட் எல்லாமே வந்து ஜிஎஸ்டி நெட்ஒர்க்கிலே வந்து பண்ணிக்கலாம் இப்போ இந்த இப்போது ஜிஎஸ்டி நெட்ஒர்க் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய பழைய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அப்ளிகபிள் அப்ளிகபிளாகாமல் ஆவாதான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான மைக்ரேஷன் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து ஏப்ரல் வந்து புஷ் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து மைக்ரேட் பண்ணிக்கலாம் நீங்கள் மைக்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜிஎஸ்டியில் கம்ப்ளை ஆனதுக்கப்புறம் உங்கள் ரிட்டர்ன்ஸு பேமெண்ட்டு எல்லாமே வந்து ஜிஎஸ்டியில் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் அவங்களுடைய உங்களுடைய பேமெண்ட் ஆகப்பட்டது நீங்கள் கேட்கலாம் உடனே ஜிஎஸ்டியில் வந்து நீங்கள் நாலு ரேட் சொல்லியிருந்தீங்களா சார் நாலு ரேட் சொல்லியிருந்தீங்க நாலு டேக்ஸஸ் சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு கேட்டு கேட்டிருந்தீங்க இப்போ நீங்கள் ஒரு சமயம் இன்வாய்ஸ் வந்து ஸ்டேட்டுக்குள்ளே ரைஸ் பண்ணிங்கன்னா என்ன அப்ளை இருக்கும் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அப்ளை ஆகிருக்கும் அப்போ சிஜிஎஸ்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெமிட் பண்ணணும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து எஸ்ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ரெமிட் பண்ணணும் இது எங்கே சார் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய போர்ட்டல்லே வந்து சிஜிஎஸ்டி போர்ட்டல் இருக்கு எஸ்ஜிஎஸ்டி போர்ட்டல் இருக்கு அங்கே போயிட்டு நீங்கள் ரெமிட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதுவே வந்து நீங்க வந்து தமிழ்நாடுலேருந்து இருந்து மற்ற ஸ்டேட்டுக்கு நீங்கள் விற்றீங்கன்னா உங்கள் இன்வைஸ்ட் என்ன போட்டிருப்பீங்க ஐஜிஎஸ்டின்னு போட்டிருப்பீங்க அப்போ என்ன கட்டணும் ஐஜிஎஸ்டி கட்டணும் இந்த ஐஜிஎஸ்டி எங்கே கட்டணும் ஐஜிஎஸ்டி போர்ட்டலில் கட்டணும் அது எங்க இருக்கு ஜி ஜிஎஸ்டிஎன் நெட்வொர்க்கில் இருக்கு அந்த வெப்சைட்ல போய் நீங்கள் கட்டணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வியாபாரி வந்து நிறைய பொருட்களை வந்து இன்புட்டாக வாங்குவார் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அந்த மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வந்து வாங்கும்பொழுது மேலே நிறைய டேக்ஸஸ் பே பண்ணியிருக்காரு அந்த இன்புட் கிரெடிட் எப்படி எடுத்துக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டல்லையே எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இணையதளத்திலேயே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் ஜிஎஸ்டிய நெட்ஒர்க் இந்த ஜிஎஸ்டியன் நெட்ஒர்க் வந்து ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கலாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டியன் நெட்ஒர்க்க்கின்றது ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கிடையாது ஜிஎஸ்டிஎட் நெட்ஒர்க்குங்கிறது ஒரு ப்ரைவேட் லிமிட் கம்பெனி அதுக்கு ஒரு எம்டி இருக்காரு அது ஒரு கம்பெனி மாதிரி இயங்கிட்டு இருக்கு இது வந்து டெல்லியில் இருக்கு அப்படின்னும் போது இன்னும் நல்ல எஃபிஷியண்ட்டாக வந்து இது செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டிஎன் நெட்ஒர்க் வந்து என்ன மாதிரியான செயல்பாடுகள் செய்வோம் செய்வாங்கன்னா ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஜிஎஸ்டிஎனுக்கு கிரியேட் பண்ணுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆஃபீஸஸ்க்கும் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க எல்லா கன்சூமர்ஸ்க்கும் வந்து இதை தெரிய வைப்பாங்க அப்புறம் வந்து எல்லா பிசினஸ் பீப்புளும் வந்து கற்றுப்பாங்க ஸோ ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நேஷன் வைடு வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் வந்து ஐடி செட்டப் வந்து செய்ய போகிறாங்க ஜிஎஸ்டிஎன் நெட்ஒர்க்கில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் இந்த சிஸ்டம் வந்து இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சிஸ்டமில் வந்து லிங்க் இருக்காங்க அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பீப்புளை வந்து மைக்ரேஷன் எப்படி பண்ணணுங்கிறதையும் வந்து இந்த ஜிஎஸ்டி நெட்ஒர்க்கில் பண்ணிகிட்டு இருக்காங்க இன் இன்ஃபேக்ட் உலகத்திலேயே முதல் முறையாக இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டோட வர ஒரே நாடு வந்து இந்தியா தான் இன்ஃபேக்ட் எல்லாரும் கேட்குறாங்க சார் ஜிஎஸ்டி பற்றி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் நான் வந்து ஒரு சா சாதாரண கன்சூமர் தான் நான் ஏன் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றி முப்பது கோடி மக்களும் வந்து ஜிஎஸ்டி பற்றி தெரிஞ்சுக்கணும் காரணம் என்னென்னா எல்லா மேனுஃபேக்சராக இருந்தாலும் சரி ரீட்டெயிலராக இருந்தாலும் சரி கன்சூமரா கன்சியூமரா இருந்தாலும் சரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா யார யாரும் மேனுஃபேக்சராக இருக்காங்களோ அவங்க கன்சியூமராக இருக்காங்க அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி ஆகப்பட்டது கன்சூமர் கிட்ட தான் கலெக்ட் பண்ணுறாங்க போது எல்லா சிட்டிசனும் வந்து ஜிஎஸ்டி பற்றி தெரிஞ்சுக்கணும் அது செயல்பாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் வந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம் காவிரி நியூஸில் அடுத்த நிகழ்ச்சி நம்ம சந்திக்கிற வரைக்கும் என்னுடைய நன்றிகள்